சுவாமியே சரணமையப்பா, எங்குருநாதனே சரணமையப்பா, எங்களெல்லாம் இருப்பவரே சரணமையப்பா. சுவாமிமார்கள் அனைவருக்கும் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும், பாலகீதம் தமிழின் சார்பாகவும் இந்த இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை பிறந்துள்ளது. கார்த்திகை பிறந்தாலே ஐயப்பமார்களின் கோஷம் தெருவெங்கும் உலகெங்கும் ஒழிக்கும். அந்த ஐயப்பனின் அருளால் அனைவருக்கும் அவர்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்க வேண்டும் என்று இன்று மாலையிட்டு விரதம் துவக்கும் அத்தனை ஐயப்பமார்களின் பாதம் தொட்டு நான் புதிதாக இந்த வருடத்தில் கார்த்திகை முதல் தேதிக்காக எழுதப்பட்ட ஒரு ஐயப்பன் பாடலை உங்கள் முன்பாடி சமர்ப்பிக்கின்றேன். இது ஐயனின் அருளை தவிர வேறொன்றும் இல்லை என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. சுவாமி சரணம். இந்த பாட்டு ஐயப்பனுடைய பாட்டை கேட்டு எப்படி இருக்கு என்னங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா, இருமுடியை தலையில் ஏந்தி சபரிமலை சென்றிடுவோம், ஐயப்பன் புகழை பாடி ஐந்து மலை கடந்திடுவோம், பதினெட்டு படிகள் ஏறி பகவானை கண்டிடுவோம், அரிகர சுதன் அருணால் நாமும் அனைத்தையுமே பெற்றிடுவோம், அரிகர சுதன் அருளால் நாமும் அனைத்தையுமே பெற்றிடுவோம், இருமுடியை தலையில் ஏந்தி சபரிமலை சென்றிடுவோம், ஐயப்பன் புகழை பாடி சபரிமலை சென்றிடுவோம், இருமுடியை தலையில் ஏந்தி சபரிமலை சென்றிடுவோம், ஐயப்பன் புகழை பாடி ஐந்து மலை கடந்திடுவோம், பதினெட்டு படிகள் ஏறி பகவானை கண்டிடுவோம், அரிகர சுதன் அருளால் நாமும் அனைத்தையுமே பெற்றிடுவோம், அரிகர சுதன் அருளால் நாமும் அனைத்தையுமே பெற்றிடுவோம், கார்த்திகையில் மாலை அணிந்து மார்கழியில் புறப்படுவோம், கார்த்திகையில் மாலை அணிந்து மார்கழியில் புறப்படுவோம், எருமெலியில் பெட்டை துள்ளி பெருவழியில் அடந்திடுவோம், பம்பையிலே சக்தி பூஜை நாளூரும் செய்திடுவோம், பம்பையிலே சக்தி செய்து பம்பா விளக்கேற்றிடுவோம், பதினெட்டு படிகள் ஏறி பகவானை வழிபடுவோம், இருமுடியை தலையில் ஏந்தி சபரிமலை சென்றிடுவோம், ஐயப்பன் புகழை பாடி சபரிமலை சென்றிடுவோம், பதினெட்டு படிகள் ஏறி பகவானை கண்டிடுவோம், அரிகர சுதன் அருளால் நாமும் அனைத்தையுமே பெற்றிடுவோம், அரிகர சுதன் அருளால் நாமும் அனைத்தையுமே பெற்றிடுவோம், கருடராஜன் பவனி வர ஆபரண பெட்டி காண்போம், கருடராஜன் பவனி வர ஆபரண பெட்டி காண்போம், ஆனந்த ஜோதி காண்போம் ஐம்புலனும் மெய் சிலிர்க்க நெய் அபிஷேகம் கண்டு நெஞ்சுருக சரணம் சொல்வோம், சந்ததிகள் காத்து அருள சபரிநாதன் அடிபணிவோம், சந்ததிகள் காத்து அருள சபரிநாதன் அருள் பெறுவோம்,
விருமுடியை தலையில் ஏந்தி சபரிமலை சென்றிடுவோம். இருமுடிகள் தலையில் ஏந்தி சபரிமலை சென்றிடுவோம். ஐயப்பன் புகழை பாடி ஐந்து மலை கடந்திடுவோம். பதினெட்டு படிகள் ஏறி பகவானை கண்டிடுவோம். ஹரிஹர சுதன் அருளால் நாமும் அனைத்தையுமே பெற்றிடுவோம். ஹரிஹர சுதன் அருளால் யாமும் அனைத்தையுமே பெற்றிடுவோம். சுவாமியே சரணமையப்பா, ஐயப்பன் அருளால் அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இந்த பாடலை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனல் எழுதி அனுப்புங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இந்த ஐயப்பன் பாடல்கள் இது போன்ற இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மார்கழி வரையிலும் ஜனவரி 14 வரை தொடர்ந்து ஐயப்பன் பாடல்கள் நம்முடைய சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஐயப்பன் பாடல்களை பற்றிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இதுவரைக்கும் எழுதியிருக்க ஐயப்பன் பாடல்கள் 31 பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த பாடல்கள் அனைத்தும் பாலனின் ஐயப்பன் சாங்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனலில் பாலகிரம் தமிழில் இருக்குது. பார்த்து ரசித்து கேட்டு உங்கள் கருத்துக்கள் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி சரணம். மீண்டும் ஒரு சிறந்த ஐயப்பன் பாடல்னு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரம் கவி, உங்கள் அன்பு பாலகிரம் தமிழின் கவித்தென்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. Thank you.